हाय अनुजा जी, मैं प्रोडक्शन मैनेजर टाइगर बात करता हूँ, आप आयशा है ठीक है ना? आई एम सेंडिंग योर चेक थ्रू माई असिस्टेंट है, एज वेल एज कैटी डे, प्लीज कॉल मी ओके, थैंक यू। ஹலோ தினகரன் தேவராஜ் தம்பி, சொல்லுங்க. புதிய செய்தியா? வேற ஒன்றும் இல்லை, போன படத்தோட புதிய செய்தியை தினத்தந்தி கங்காதரன்ட்ட சொன்னேன். இந்த புதிய செய்தி ஒன்ற சொல்ல குறிச்சுக்க, நம்ம தலை அஜித்தையும் சூர்யாவையும் சேர்த்து ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் தான். இதை துணுக்குல போட்டுக்க, அதர் டீட்டெயில்ஸை நாளைக்கு சொல்கிறேன் சரியா? தேங்க்யூ. என்ன பண்ண புது கம்பெனி ஒன்று சொன்னீங்களே, அது விஷயமா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். ஆமாடா ஆமாடா ஆமாடா, நம்ம ஆழ்வார் திருநகரில் புது கம்பெனி ஒன்று போட்டிருக்காங்க, டோட்டல் நியூ ஃபேஸை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இதுதான் அட்ரஸ், போய் பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க சரியாடா? சரி, கிளம்புங்க, நல்லது நடக்கும். இந்த ரெண்டு பேரையும் எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். மேனேஜர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ஒரு ஆள் கூட செட் ஆகல. ஏன்னா நம்ம படத்தோட கதை அருமையான கதை தம்பி, உங்களை மாதிரி ஒரு அழகான ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டீங்க. இந்த கதைக்கு நீங்க தான் ஹீரோ, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாயகன் உதயமாகிறான். தம்பி தம்பி, அதுக்குள்ளயுமே பைக்கில் போட்டி. நம்ம கதை ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட், அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவும் பண்ணலாம், செகண்ட் ஹீரோவும் பண்ணலாம். அதுல உங்க சௌகரியம் எப்படி? நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே சார். இருங்க இருங்க, நான் இன்னும் மெயின் மேட்டருக்கே வரலையே. ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் தரணும், ரெண்டாவது ஹீரோவுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் தரணும். இது நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என்ன சார், ஹீரோக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க கிட்ட பணம் கேக்குறீங்களே? தம்பி, நீங்க ஒண்ணு பணத்தை சும்மா கொடுக்கல, புதுமுக ஹீரோவை போட்டு எடுக்கிற மொத்த ரிஸ்க நாங்க எடுக்கிறோம். இத்தனோண்டு ரிஸ்க் எடுக்க நீங்க இவ்வளவு யோசிச்சா எப்படி? நாளைக்கே படம் நல்லா ஓடுச்சுன்னா 50 லட்சம் ஒரு கோடி நீங்க தானே சம்பளம் வாங்க போறீங்க, அதை எங்கிட்டே கொண்டாந்து கொடுக்க போறீங்க? என்ன யோசிக்கிறீங்க, பணம் பத்தலையா? எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் தர. என்ன வேணாம் சார், நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சார். போயிட்டு அப்புறமா வரீங்களா? உன் பேர் என்னப்பா? ரவி சார். உன் பேரு? தீனா சார். போட கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்து பாப்போம். நல்லா இருக்கா சார்? ஓகே, நீ ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு. சரி சார். நல்லா டேரக்டாக பார்த்து ஒரு சான்ஸ் வாங்கி தரேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சொன்னால் மட்டும் பார்த்தா தம்பி, உனக்காக நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, போகும்போது என் நம்பருக்கு யாரும் ரீச் பண்ணிவிடு. கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். சரி, கிளம்பு சார். நீங்கள் சொன்னேன் நடிக்கணும்னு வந்தேங்க சார். இந்த பார்ப்பா, ஊரில் வந்து வந்தவொடனே பெரிய நடிகராக முடியாது, ட்ரை பண்ணினே இருக்கணும். சரி, என்ன கேரக்டர் பண்ண போகிறேன்? எது கொடுத்தாலும் பண்ணுவேங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்க சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதை கொஞ்சம் பணம் சொல்லுவாங்க பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். சம்பாதி காசுலாம் அப்பப்போ எங்களுக்கு கூட நான் பெரிய ஆக்கிடுறேன். சரியா? சரி, கிளம்பு. என்ன புளி முட்டை இங்கே உட்காந்துருக்கான்? நடா துர்கா பிரசாந்த், இன்னைக்கு கோட் அடிக்கிறதுக்கு ஒருத்த சிக்கிட்டனா? ஏண்டா, 5 பத்த பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஆசை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு எதிர்கால பயத்தோட ரோட்டில் திரியறவன்ட்ட பிடுங்கி பிடுங்கி இது வரைக்கும் நீ என்னத்தை சாதிச்சிருக்கேன்? பயத்தை ரொப்பி வச்சிருக்கேன். டே, குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரிடா, உழைச்சி சம்பாதிக்கிறவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வாழ்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு புலம்ப போகிறான். உங்கள் அப்பத்தா மியூசிக்கில் உங்களுடைய நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெஸ்டர்ன் கிளாசிக் ரெண்டுமே தெரியும் சார். ஜிங்கிள் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நல்ல விஷயம். ரீரிகார்டிங் எப்படி பண்ணுவீங்க? இளையராஜா சார் மியூசிக் கேட்டு தான் சார் நான் வளர்ந்தேன். நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டியூன் ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்களா? நிறைய இருக்குது சார், இதை கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் வேணாம், இப்போ இப்போ கொஞ்ச நேரம் பேசணுமே. அதுலேயே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்லா மியூசிக் பண்ணுவீங்கன்னு. இந்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர். அடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து தூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தம்பி சவுண்டை கட் பண்ணுங்க, டைரக்டர் சொல்லி சாங்கோட சிச்சுவேஷனை வாங்கி தரேன். ஒரு வாரம் இல்ல 10 நாள் டைம் எடுத்துங்க சார். 2 நாள் போதும் சார், நான் முடிச்சிருவேன் சார். ஏன் ஏன் அவசரம் பாருங்க, பொறுமையா டைம் எடுத்து கம்போஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு முதல் படம் இல்லையா? பாட்டு ஒன்று ஒன்று அப்படியே மணிமணியா இருக்கு வேணும். உங்களுக்கு பிடிச்ச கவிஞரை பாட்டு எழுத சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடகரே பாட்டு பாட வைங்க, உங்களுக்கு ராசியான தியேட்டர் எதுவோ அங்கேயே ரெக்கார்டிங் வச்சிங்க. அப்படியே உங்க செலவுல மொத்த பாடலையும் ரெக்கார்டிங் பண்ணி சீடியை கொண்டாந்து கொடுத்துருங்க. தம்பி, நீங்க ஒன்றும் சும்மா தர வேணாம், இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நீங்களே எடுத்துங்க.
உங்க பாட்டு மேல தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே. அதுவும் இல்லாம இந்த காலர் டோன் ரிங் டோன் இதுல வர அமௌண்ட் எல்லாம் நீங்களே எடுத்துங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு வந்த சார். கதையா? ஆ நீ சொல்ல போறியா? ஆமா சார், நிஜமாலுமே இது சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். அப்படியா? உக்கார். ஐயோ சக்சஸ் பண்ணிரலாம். சரி கதையை சொல்லு கேட்போம். ஐயோ திடீர்னு கதை கட்ட என்ன பண்ணுவேன் சார்? இந்த கதை மட்டும் நான் நினைச்ச மாதிரியே எடுத்தா கண்டிப்பா 100 நாள் சார். சரிப்பா கதையை சொல்லு சார். நான் தமா சொல்லு சார், படம் எல்லா ஏரியாலையும் பிச்சுட்டு வர ஓடுறது அப்புறம் இருக்கட்டியா? கதை என்னங்கிறது முதல்ல சொல்லியா? நீங்க வேணா பாருங்க, நம்ம படத்துக்கு 4 அவார்டு கன்ஃபார்ம் சார். யோ, கதைய சொல்லியானா அதை விட்டுட்டு 100 நாள் அவார்டுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அவார்டு தான் சார் முக்கியம், கதையா முக்கியம்? கதையை சொல்லியா சார். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஈன ஒரு படம், அது கலெக்ஷன்ல சும்மா பின்னி பேடல எடுத்துட்டு சார். அதுல ஒரு சாதாரண இய வச்சு கிராபிக்ஸ் பண்ணி மிரட்டி இருப்பாங்க சார். அது மாதிரி நம்ம படத்துலயும் ஒரு குரங்கு தான் சார் ஹீரோ. படத்தோட பேர் என்ன தெரியுங்களா? நான் குரங்கு. அதுல இய வச்சு கிராபிக்ஸ் தான் சார் பண்ணாங்க. நம்ம படத்தை அதுல சார் நானே குரங்கா பண்றேன். நம்ம படத்துல வில்லன குரங்கு பழிவாகிறதா சார் கதைய. படத்துல ஒவ்வொரு சீனும் அதை குரங்கு பண்ற சேட்டை இருக்கே. நீங்கெல்லாம் படுற கஷ்டத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்க பாருங்க. டேய் டைகர் அண்ணா. அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா. டியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் டியூஷன் பீஸ் கொடுத்தீங்களா? எங்கண்ணே வாடகையே அவங்களால கொடுக்க முடியல, ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆறுதல் படுத்துறதுக்கும் அமைதிப்படுத்துறதுக்கும் நீ என்ன அண்ணன் தெரசவா? ஆசிரமா வச்சிர எடுத்துறேன். அம்மா என்ன இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையானே? ஷூட்டிங்லாம் இருக்குப்பா. தங்கச்சி சமீப காலத்துல அண்ணனுக்கு இண்டஸ்ட்ரியில என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? எங்கேஜ் டோன் டைகர்னு பேர். டைகர் சரி, அது என்ன எங்கேஜ் டோன்? என்ன ஆளுக்கு ஒரு சைனா செல்ல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நேரமும் வரிசை எனக்கு மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்கானுங்க. முக்கியமா எனக்கு வர வேண்டிய போன் எல்லாம் வரமாட்டேங்குது. முந்தா நாள் அர்த்தராத்திரி ரஜினி சார் எனக்கு போன் போட்டார். ரஜினி சாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பகல் நேரத்துல எந்த நேரத்துல உனக்கு ட்ரை பண்ணாலும் எங்கேஜ் டோனாவே இருக்க டைகர், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இங்க பார், அதுக்குதான் இவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இந்த பிரச்சனையிலே நம்ம தப்பிச்சுக்கலாம்னு ஒரு வேலையை கூட வந்திருக்கேன். என்ன வேலைண்ணா? அமெரிக்கன் கொலாபரேஷன் கம்பெனி 165 மாடி கட்டடம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. 6 கொத்தனார் பத்தலையா இவங்களுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? 2 வருஷத்துக்கு வேலை கிடைக்கும். என்னென்ன அவங்களே நொந்து போயிருக்காங்க, நீங்க வேற நோக அடிக்கிறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வாங்கி கொடுங்களேன். அவங்களுக்கு பிடிச்ச வேலையோட தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன வேலை? தங்கச்சி தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் இப்படி வரிசைய ஃபெஸ்டிவலா வரதா ஒரு பிரசித்தி பெற்ற ஆட் கன்சன் வித்தியாசமா ஒரு ஆட் எடுக்கணும் பேசிட்டு இருந்தாங்க. உடனே இவனுங்க ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இவனுங்களை கொண்டு போய் எங்க லிங்க் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தமான செய்தி சொன்னோம். எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு பார்த்தா துவைச்சு போட்ட துணி தொங்க விட்டது மாதிரி எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா. என்னடா நல்ல ஆட் பேசி கொண்டு வந்திருக்காரு, இல்ல ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க பண்ணுவீங்கல்ல? இல்லனே இந்த டிவி சீரியல்லாம் இந்த ஆட் கம்பெனி இப்படியே போயிட்டு இருந்தா லைஃப் ஸ்லிப் ஆயி போயிடுனே. அதுக்கு ஸ்ட்ரைட்டா சினிமாக்கே போயிடலான்னு. ஓ இவனுங்க எம்எல்ஏ ஆகாம சீப் மினிஸ்டர் ஆகலாம்னு பாக்குறாங்கப்பா. என்ன உங்களுக்கு கவலை பிரச்சனையா? இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் எப்படி வந்தாரு தெரியுமா? சின்ன திரையில் நடிச்சுதானே வந்தாரு. நம்ம சந்தானம் தம்பி எப்படி வந்தா? சின்ன திரையில் நடிச்சுதானே வந்தான். தங்கச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு? பாதி மூலக்காரன் பல பேர் ஜெயிச்சது எப்படி? எப்படி லிங்க் கிடைச்சதுனால முழு மூலக்காரன் நிறைய பேர் மூளையில முடங்கி கிடக்குறானே. ஏன் லிங்க் கிடைக்காதனால? ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், இவனுக்கு பிடிச்சி மேல வர தயங்குறாங்க. இங்க பாரு, முடியாதுப்பா, நீ வாடகையும் வாங்க மாட்டேங்கிற, வர்ற நேரத்துல சோத்தையும் அடிச்சு போட்டவன், இவனுக்கு அன்னச்சத்திரமா நினைச்சு தின்னுட்டு திண்ணையில தூங்க முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுக்கு இஷ்டமா இஷ்டமில்லையா முடிவு கிடைச்சு? முத்த பழிய ஏன் மேல போடுறீங்க? என்னப்பா அவர் இவ்வளவு பேசி கொண்டு வந்திருக்காருல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணலாம்ல, இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன மரியாதை? பண்றேன்னு சொல்லுங்களேன்.
நான் டைகர் தான் பேசுறேன். சீக்கிரமா வாங்க, ரெடி ஆயிட்டேன். ஏம்மா, என் சொந்த பொண்டாட்டி, உன் புருஷன் பல வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். இது வரைக்கும் நீ செட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்ல, இன்னைக்கு வரணும் துடிக்கிறீங்க. இன்னைக்கு செட்டுக்கு அனுஷ்கா வராங்கல்ல, நான் அனுஷ்காவோட ஃபேன் உங்களுக்கு தெரியாதா? பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளும் பேரழகெல்லாம் கொண்டவள அனுஷ்கா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கவர் பண்ணி வச்சிருக்கயா. படம் கிடைச்சிருச்சுனே? படம் கிடைச்சிருச்சாப்பா. அம்மா அப்பாவுக்கு சொன்னீங்களா? இல்லண்ணா, முதல்ல உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். முதல்ல அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் ஒரு விஷயம், வாய்ப்பு கிடைச்சது முக்கியமே இல்ல. ப்ரொடியூசர்ட்ட எப்படி பணிவா கதை சொன்னீங்களோ அதே மாதிரி பட்ஜெட் மீறாம எல்லாரோட பிளான் படி ஒர்க் அவுட் பண்ணி நல்ல விரு வாங்கணுமியா? சரிங்கண்ணா. அண்ணி கொஞ்சம் கீழே வாங்கல. என்னப்பா? எங்களை ஆசிரியர்கள் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்கப்பா. வாங்கடா வாங்கடா, நல்லா வாங்கடா. உங்களுக்காக பிரைட்டான ஃபியூச்சர், பெரிய டோர் ஓபன் பண்ணி காத்துருக்கடா. அண்ணா. என்ன நடராஜு, யாரா உன் தங்கச்சியா? எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. பிரிச்சுக்குள்ள வச்ச பேரிக்க மாதிரி இருக்க, எங்கிட்டு போய் பிடிச்ச? சென்ட்ரல்ல அஞ்சிகாவை டிராப் பண்றதுக்கா போயிருந்தேன். சரி, அப்ப தெக்க வடக்க தெரியாம முழிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே கூட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, கோத்து விட்டு போயிட்டானே. உன் பேர் என்னம்மா? சிந்தாமணி. என்ன ஊரு? பாபநாயக்கம்பட்டி. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல மெண்டல் மாதிரி சுத்திக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்ல, விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? பொண்ணா பிறந்தா தப்பா சார்? தப்புல. பொண்ணா பிறந்தா லட்சியம் இருக்கிறது தப்பா சார்? அதுவும் தப்புல. நான் தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயினா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அது தப்பா சார்? நீ முடிவு பண்ணிக்கலாம், அது தப்பு இல்ல. காலையில கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொல்றியே, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே? ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன அப்படியே இளைய தளபதி விஜய் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து மத்தியானத்துக்குள்ள அந்த போட்டோவை என் கையில பிரிண்டா தரணும். அப்படி பிரிண்டா தந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அடுத்த படத்துல விமல் கூட ஜோடியா நடிப்பேன். அப்புறம் ஆர்யா, அப்புறம் சூர்யா. சூர்யாவோட தம்பி பேர் என்ன சொல்லுங்க சார்? கார்த்திக். கார்த்திக். அப்புறம் ஜெயம் ரவி, ஜீவா, ரஜினி சார், கமல் சார். அப்படியே எம்ஜிஆர் சார், ஏன் சிவாஜி சார்? பி சீரியஸ், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி, நடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? தேரும்ல பணம் சேரும்ல, அத அப்படியே எங்க ஊருக்கு கொண்டு போய் இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு எனக்கு சொந்தமாக்கி பெரிய வீடா கட்டி வெளிய நம்பர் 1 பணக்காரி அப்படின்னு சொல்லி போட மாட்டி தின்ன மேல உட்காரணும், அதான் என் லட்சியம். எப்படி? ஐயோ இறைவா, காலையில ஒரு மென்டல் சிக்க வச்சிருக்கே. இந்த நடராஜ் பேர் மட்டும் இப்ப பாத்தா இந்த மென்டல் பத்த மென்டல் எவன் தெரியலையே. வந்துட்டேன். டொங்கிரி பேல, டொங்கிரி பேல. என்னடா புள்ள பத்த வளர்த்து வச்சிருக்க? தேவையில்லாம காலையில வீட்டுக்குள்ள வந்து வேலையை கத்துக்கிட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதை ஏன்சா கேக்குறீங்க? ராத்திரியானா என் கால ஒரு முடிச்சு இது கால ஒரு முடிச்சு கட்டிட்டு தான் சார் தூங்குறேன். அசந்த நேரம் பார்த்து அத்துக்கிட்டு ஓடிடா சார். அத்துக்கிட்டு கிளம்புறா? அத்துக்கிட்டு ஓடுற பழக்கம் என்ன பழக்கம்? பொண்ணுக்கு புது வியாதியா இருக்கே. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? 2 மாசத்துக்கு முன்னாடி சார் அத்துக்கிட்டு பாம்பே போயிட்டா சார். அங்க 4 நாளா தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன். சரி, 15 நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு ஹைதராபாத் போயிட்டா சார். அங்க தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன். பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம். ஏய், இந்த புள்ள பாக்குறதுக்கு ஓரளவு சின்ன வயசு காந்திமதி மாதிரி இருக்கு. உன் முஞ்செல்லாம் பாக்கவே முடியலடா. உனக்கு எப்படி இந்த புள்ள? ஏதோ கணக்கு அடிக்குதே. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சார்? இந்த புள்ள அப்படியே எங்க முதலாளி சாடா சார். முத விசுவாசமாடா? எங்க குடும்பமே முதலாளிக்கு விசுவாசம் சார். நாரப்பழம், நாரப்பழம். என்னடா உன் குடும்பம் அது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களால என்ன விஜய் கூட போட்டோ எடுத்து தர கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யோ அம்மா புருஷ, வாயா, அடுத்த மேனேஜரை பாக்கலாம். யோ, தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயின் ஆகி உன்னை டேட்டுக்காக என் பின்னாடி அலைய வைக்கல, என் பேர் சிந்தாமணி இல்ல. என்ன சுத்தி என்ன நடக்குது? என்னடா ரோட்ல போற முதலாளி பொண்ணெல்லாம் என்கிட்ட வந்து சவால் விட்டு போகுது சார். குட் மார்னிங், நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம் சார். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ற? பல மொழிகள்ல வணக்கம் சொல்றது தப்பா சார்? வணக்கம்லாம் சொல்றது தப்பு கிடையாது. ஆமா, நீ யாரு? டாப் இந்தியாக்குள்ள 5 டைரக்டர்ல ஒருத்த மட்டும் சவலமணி. என்ன சபலமணி? சினிமா மேல அவனுக்கு சபல சார், அதான் சபலமணி. யார் அவன்? நான் தான் சாட்சாத் குரு பிரசவத்துல பிறந்தேன். என்னையாப்ப பாக்க வந்த சார்? உங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்கள் தெரியும் எனக்கு தெரியும் சார். நீங்க மட்டும் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு போய் உட்கார வைங்க சார். ஒன்னு ப்ரொடியூசர் முன்னால உட்கார வச்சுட்டு அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பாக்குறது? அவரே உட்கார்ந்துருவாரு. இந்த மேல உங்களுக்கு டவுட்டு? ஆமா சார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். 5 நிமிஷம், 2.5 மணி நேரத்துல அசத்தி போடுற அசத்தி. டேய் கிறுக்குப்ள, 5 நிமிஷம் டைம் கொடுத்தா எப்படிடா 2.5 மணி நேரம் அசத்து? வித்தியாசமா யோசிக்கிறல, கதை அப்படித்தான் சார் இருக்கும். உனக்கு 2 மணி நேரம் 5 நிமிஷம்லாம் டைம் தர முடியாது. 1 நிமிஷம் நான் டைம் தரேன், அதுக்குள்ள நீ லைனை சொல்லு சார். நம்ம படத்தோட கதாநாயக, அவனுக்கு முன்னால ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த கதாநாயகன் அவனை அக்கானுக்கு போறான். அதுக்கப்புறமா
பின்னால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதை தம்பின்னு கூப்பிடுவானா? பாத்தீங்களா கதைக்குள்ள வந்துட்டீங்களா? அம்மா அதை அம்மானு கூப்பிடுவோம், அப்பா அதை அப்பான்னு கூப்பிடுவான். சார் நான் படத்தோட பட்ஜெட் 30 கோடி சார். என்னது 30 கோடி சார்? இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்றேன் சார். டைட்டில் என்னப்பா? தவிச்சா தண்ணி குடி. தவிக்கலன்னா? அது நம்ம படத்து டைட்டில் இல்ல சார். ஹீரோ யார்? நான் தான் ஹீரோயின். நானே தான் சார். பாக்குறது நான் தான் சார். சார் டேட்டா நீயே ஒத்துக்கிட்ட. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா படுக்க வேண்டிய இடம் கீழ் பார்க்கும். இங்க வந்து பேசிட்டு இருக்கப்படாது போ சார். என்ன கிறுக்கன்றீங்களா? அதை நான் நம்ப முடியாது சார். கிறுக்கன் படா, கிறுக்கன் ஒத்துக்குமா? அடுத்தவன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவான் நீ கிறுக்கன் ஆயிட்ட, போய் படுத்துக்க போ. கிறுக்கன் தான் சார், சினிமா மேல இருக்கிற கிறுக்கன். 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் எடுத்து இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அதுக்கு டிக்கெட் கிடைக்காம வெளியில நின்னு நீங்க யோசிப்பீங்க பாரு. அப்பா வருவா சார் ஞாபகத்துக்கு இந்த சவள சவள சவளா. முன்பின் தெரியாதவன் உள்ள விட கூடாது சொல்லிருக்கல. ஆமாண்ணா. என்னடா பண்ற வாட்ச் பண்ணங்க? சாரிண்ணா இப்ப அமிச்சிடுறேண்ணா. போ சொல்லி அவனே. பொங்கல் சொல்லுமா? வேணுங்க. சாப்பிடுற விஷயத்துல கூச்சப்படவே கூடாது. எதுக்கு கூச்சப்படணும்? எல்லாம் நம்ம பையலுங்க. தரக்குறைவா நடந்துக்கிறானே ஹீரோயினாக்காம நான் தூங்க மாட்டேன். அப்படி நின்னு ஒரு லுக் பாத்தீங்க. அவ்வளவு உங்களை பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க மீட் பண்றீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். நானும் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கிறேன், எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்றீங்களே. நீங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டரா? இல்லைங்க சார், நான் அசோசியேட் டைரக்டர் அங்க இருக்காரு. நீங்க டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு படம் தயாரிக்கலான் இருக்கிறேன். சரிங்க சார். அதுல என் கூட இருந்து ஒத்தாசை பண்ற மாதிரி ஒரு கோ ப்ரொடியூசர் பிடிச்சீங்கன்னா நீங்க தான் டைரக்டர். ஹலோ அசோசியேட் டைரக்டர். Sorry for the disturbance, gentlemen. It's okay, okay. என்ன பையனுக்கு வசனம் வருதா? வருது சார், இப்போதான் பிக்கப் ஆயிட்டு இருக்காரு. என்னப்பா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி பொண்ணுக்கு வாந்தியே வந்துருச்சு, பையனுக்கு வசனம் வரலையா? வந்துருவார் சார். வந்துருமா? கண்டிப்பா வந்துருவார். வர்ற வரைக்கும் விடாதீங்க. கண்டிப்பா சார் வர வச்சு. நீங்க வாங்க. அவங்களையும் உருட்டி சொல்லலாம். வாயா. ஆமா காலையில வந்தீங்க, அங்கே ப்ரொடக்ஷன்ல இட்லி தோசை கொடுத்தாங்க, வகைய மீறி அடிச்சிங்க. அதுக்கப்புறமா அசோசியேட் கேமராமேன்ட்ட போயிட்டு லைட்டை பத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்ணீங்க. இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிற அசோசியேட் டைரக்டர் போய் சொரிஞ்சு இருக்கிறீங்க. இப்படி காலையில இருந்து வளைச்சு வளைச்சு பல குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீ யாரு? தப்பா பேசாதீங்க சார். நான் பல குடும்பங்களை வாழ வைக்க வந்திருக்கேன். பெரிய விவசாயி யாரா நீ? ப்ரொடியூசர். எந்த படத்துக்கு? எடுக்க போற படத்துக்கு. எடுக்க போற படத்துக்கு ப்ரொடியூசர்னா நீ ஒரு ஆபீஸ போட்டுருக்கணும், அங்க தகுதி உள்ள ஆட்களை அழகா வரவழைக்கணும், பேசணும். அதை விட்டு இங்க வந்து வேலைகளை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க என்ன நினைப்பு? எதுக்கு சார் ஆபீஸ்? எதுக்கு ஆபீஸ்? ஃபேமஸ் ஹோட்டல் வாசல் இருக்கு, கையில செல்போன் இருக்கு. வாசல்ல போய் என்னம்னா அசோசியேட் டைரக்டர், அசோசியேட் கேமராமேன், இப்படி எல்லா டிபார்ட்மெண்டோட அசோசியேட் ஆளுங்களும் வருவாங்க. மினிமம் தெரியற 10-15 பேர்த்து இழுத்து அவங்க கிட்ட இருந்து ஆளுக்கு 5-10 வசூல் பண்ணி வருஷத்துக்கு 2 படம் பண்ணு வச்சுக்கங்களேன். படத்துக்கு 10 லட்சம், 2 படத்துக்கு 20 லட்சம் வசூல் பண்ணுமா? பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கம் தோட்டம் தரவுன்னு வாங்கி செட்டில் ஆயிருமே சார். பத்துக்காசு பையா, நீ ஊரை ஏச்சு பிழைக்கிற பையலடா. டேய் அதெல்லாம் பிறந்த ஊர்ல தோட்டத்தை விட்டு இங்க வந்து படம் எடுக்கிறான். நீ இங்கே சம்பாரிச்சு பொள்ளாச்சியில் வாங்க போறியா? ஆமா. இது யார் இந்த செவத்தை கட்ட? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் சொல்லாதீங்க, ஹீரோயின். நாசமா போச்சு. டேய் டேய் ப்ரொடக்ஷன் சொல்லுங்கண்ணே. ஏண்டா காலையில யாருன்னே தெரியாதவங்களுக்கு டிஃபன் போட்டிய? ஏன் போட்டேன்? பார்க்க டீசெண்டா இருந்தாங்க. குத்தி கொதறிடுமே. உழைக்காம சாப்பிட்றவன் இப்படி தாண்டா வாழைக்கு ட்ரெஸ் போட்டு பளபளன்னு தெரியவான். உழைக்கிறவன் எப்போது அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் இருப்பான். உழைச்சி கழிச்சு போன நம்ம லேபர்ஸ், கேமரா அசிஸ்டண்ட், காஸ்ட்யூம் அசிஸ்டண்ட், மேக்கப் அசிஸ்டண்ட், லைட் ஆஃபீஸர்ஸ் முத கொண்டு பாதி பசியோட அடி வைத்த பிடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ இவங்கள கவனிச்சுட்டு இருக்க. இதுவே கட்டு போன வட, இது ஊசி போன இட்லி. ஒழுங்கு மரியாதை உழைக்கிறவங்களை கவனி. சரிங்க. உன்னை இனிமே இந்த மெட்ராஸ் பக்கம் பார்த்தேன் குறவளை கழிச்சு போடும். ஹைதராபாத் பக்கம் போய் இதையும் கவிக்கிட்டு போ. எஸ்கேப் ஆயிடுவோம் சார். வணக்கம் சார், என்ன நான் இருக்கீங்களா? தேனி அந்த சபலமணியில. ஐயோ பேர் கூட இன்னும் மறக்காம இருக்கீங்க. எப்பறம் மறக்க முடியும்? 30 கோடி ரூபாயில படம் எடுக்க போற முன்ன தியேட்டருக்கு முன்னால டிக்கெட் கிடைக்காம என்ன நினைப்பீங்க? என்ன விதவிதமா வணக்கம் போடுவேன். இப்ப வரட்டு வரட்டும் சொல்லிடுறியே, எங்கயாவது போய் வாங்கிட்டு வந்தியா? ஒண்ணு இல்ல சார். தள்ளி கொட்டு, தள்ளி கொட்டு, இன்னும் தள்ளி கொட்டுறா. ஒண்ணு இல்ல சார். சார் யாரும் 30 கோடிக்கு கிடைக்கல சார். எப்படி கிடைக்கல? 30 சீலு இருந்து இப்ப 30 எல்லுக்கு வந்துட்டேன். 30 எல்லுக்கா? ஆமா சார். ஏண்டா 30 கோடி எங்க இருக்கு, 30 லட்சம் எங்க இருக்கு? ஏண்டா 30 லட்சத்துக்கு ஒரு பாட்டு கூட இருக்க முடியாதுடா. படம் எடுப்பேன் சார். எப்படிடா எடுப்பேன்? எனக்கு ஒரு 3 ஐட்டம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. என்னென்ன ஐட்டம்? இந்த 5D 70D ஒரு கேமரா, சரி, ஒரு TVS 50, சரி,
கண்ணுக்கழகா ஒரு லேடி. இந்த மூணை மட்டும் வச்சு எப்படி படம் எடுப்ப? உனக்கு இந்த லைட் ஆபீசர்கள் யாரும் வேண்டாம், உனக்கு இந்த விதவிதமான பல்புகள் எதுவும் வரவே கூடாது, புரொடக்ஷன் மேனேஜர்கள், மேக்கப்புகள், செட் ப்ராப்பர்ட்டிஸ்கள் வேணாம் சார், காஸ்டியூம்கள் வேணாம். எப்படி எடுப்ப? வண்டி நிறைய பெட்ரோலை புல் அப் பண்றேன், அந்த புள்ளையை கூப்பிட்டு பின்னால உட்கார வைக்கிறேன், கேமராவை தூக்கி தோல்ல தொங்குறேன், அப்படியே ட்ருன்னு போய்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு காடா பார்த்து இறங்கி அந்த புள்ளையை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறேன், படத்தை முடிச்சுட்டு வேலையில வாறேன். நீ எதை முடிச்சுட்டு வருவான்னு எனக்கு தெரியும். ஏண்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர்னாவே வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதுல நீ இன்னும் வேற மாதிரி பார்த்த பாக்கியா? சார் 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 முப்பது சிஷன் வேண்டாம் சார், முப்பது எல்லாம் வேண்டாம் சார், வெறும் மனுஷன் வேலை செய்ய விடாமலே டயர்டாக்குறாங்க. நம்ம வீட்டில் கப்பலே கிடையாதே, கப்பல் கவுந்து போனது மாதிரி என் உட்காந்துருக்கா. ஏ கனகாம்பாள், மூஞ்சி காமெடி என்ன, தலைகளை வலிக்குதா? பின்னையே எப்படி உட்காந்துருக்க? கவலை தான். என்ன கவலை? கடங்காரன் கதவை தட்டி எப்போ தரப்போறான்னு மிரட்டுறானா? ஹவுஸ் ஓனர் எப்போ வாடகை தரப்போறான்னு எகத்தாளமாக பேசுகிறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாற்றி கட்டுறதுக்கு சேலை இல்லாமல் கிளங்குறிய? பத்து புடவைக்கு மேலே வச்சுருக்கேன். பின்ன என்ன பிரச்சனை? கவலை தாங்க. ஏய், கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானி? இங்கே பார், ஒரு லீவில் புருஷன் வீட்டில் இருக்கிற பொழுது பொண்டாட்டிக்காரி மூணு முளத்துக்கு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா செகண்ட் சண்டை இல்லை, எந்த சண்டையிலையும் எந்த புருஷனும் தாங்க மாட்டான். இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? இருங்க. கனகம்பா, இந்த உலகத்தில் கவலை இல்லாத ஆளு ரெண்டே பேர் தான். யாரு? ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டு போய் சிக்கன சம ஆட் வாட்டரில் குளிச்சிட்டு மாமா வந்து சார் போப்போ. போத கண்ணுக்காரி பொங்க வைக்க கூப்பிட்றா. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விமானிக்கிறானவ என்னப்பா விஷயம்? அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளைங்க சார். உங்க அப்பா அம்மானால அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு, அதுக்கு நீ என்னடா பண்ண முடியும்? 25 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். சரி, கொண்டாடி நகை எடுத்துட்டு சினிமாவில் நடிக்க சென்னைக்கு வந்துட்டாங்க சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கிடைச்சா சினிமா என்ன காலை வாரிச்சுங்க சார். அடிச்சா செத்து போயிடுவேன். உழைக்க தெரியாம பழச்சுட்டு சினிமா காலை வாரி விட்டு கையை வாரி விட்டுச்சு. இந்த உலகத்துல எந்த தப்பு பண்ணாலும் திரும்ப மன்னிப்பு கேட்டா மூணு பேர் மன்னிப்பாங்க, அம்மா அப்பா பொண்டாட்டி. சரி, நீ என்ன பண்ற? சொல்லு. நேர போய் அம்மா அப்பா கால விழு. அடுத்து உன் பொண்டாட்டி காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு உன் நகையெல்லாம் இழந்துட்டேன்னு கண்ணீர் விட்டு கதறு. மூணு பேரும் மன்னிச்சுருவாங்க, பழைய வாழ்க்கையை தொடர். என்னடா காசு இல்லைங்க சார். இறைவா போடா, ரொம்ப நன்றிங்க சார். என்னைய வள்ளல்னு எவன் வதந்தியை பரப்பி விட்டவன்? நீ யாருப்பா? சார், சினிமாவுக்கு சான்ஸ் எடுத்து வந்திருக்கு சார். என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேணாலும் பண்ணுவ சார். என்ன வேணாலும்? ஆமாங்க சார். மூணு வேலை தரேன், சரியா? சொல்லுங்க சார். கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்குள்ள போ, ஒரு அஞ்சாறு பொம்பளைகளோட செயின் அத்துப்பிடு சார். அடுத்து பார்க்குள்ள போ, எவன் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு காணும் அவன் கழுத்தை வெட்டிப்பிடு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போ, அங்க யார் உயர் அதிகாரியோ அவரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டு, உன் வம்சம் நல்லா இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னடே பண்ணாடப்பல, என்ன வேலை தெரியும்னு கேட்டா இன்ன வேலை தெரியும் அப்படின்னு சொன்னா தாண்டா அவன் வேலைக்காரன். என்ன வேலை வேணும் செய்வனா அவன் வேலைக்காரனே கிடையாது. உன்னைய அப்படியே திரும்ப போடி சார். வணக்கம், உனக்கு என்னடா வேணும்? அவன் கூட வந்தேன் சார். அவன் கூட வந்தியா? உனக்கு என்ன தெரியும்? ஆனா அவனா தெரியும் சார். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? போடா போடா, என்ன பாவமா தெரியலையா? உன் அப்பா அம்மாவை ஏன் கொல்லணும்?